கொழும்பு கங்காராமா விகாரையின் வருடாந்த பெருகரா திருவிழா நேற்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது இதன் இரண்டாம் நாள் ஊர்வலம் இன்றிரவு நடைபெறவுள்ள நிலையில் இன்று காலை சுற்றுலாத்துறை மற்றும் கிறிஸ்தவ விவகார அமைச்சர் ஜோட் அமரதுங்க விகாரிக்கு விஜயம் செய்தார் இதனைத் தொடர்ந்து கங்காராம விகாரையின் தலைமை பிக்குவான கலபோட ஞானேஸ்வர தேரரை சந்தித்த அமைச்சர் ஆசி பெற்றுக் கொண்டார் சுற்றுலாத்துறை மற்றும் கிறிஸ்தவ விவகார அமைச்சின் சார்பாக குறித்த விகாரைக்கு அமைச்சர் ஜோட் அமரதுங்க நன்கொடையாக பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலையையும் வழங்கி வைத்தார் அமெரிக்காவிற்கு விஜயம் செய்துள்ள முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்ச நாடு திரும்பியவுடன் கைது செய்யப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றமை தொடர்பாக அமைச்சரிடம் ஊடகவியலாளர்கள் இதன் போது வினவினர் இது தொடர்பான தகவல்கள் எனக்கு தெரியாது எனினும் குற்றம் செய்திருந்தால் மோசடிகள் மற்றும் ஊழல் செய்திருந்தால் அவற்றுக்கு எதிராக ஆதாரங்கள் காணப்பட்டால் அவர் கைது செய்யப்படுவார் மாறாக அவரை கைது செய்ய முடியாது அதனை மீறியும் கைது செய்யப்பட்டால் அது ஜனநாயகத்திற்கு விரோதமாகும் இதேவழி நாடாளுமன்றத்தில் நேற்று விவாதம் நடந்து கொண்டிருந்த போது சபைக்கு தலைமை தாங்கிய உறுப்பினர் எழுந்திருந்த போது அக்கிராசனம் சரிந்து விழுந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது இந்த சம்பவமானது அரசாங்கத்திற்கு கெட்ட சகுனம் ஆரம்பித்துவிட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினர் கிண்டலாக சபையில் தெரிவித்தனர் இதுகுறித்து இன்றைய தினம் அமைச்சர் ஜோன் அமரதுங்கவிடம் ஊடகவியலாளர்கள் வினவினர் வெளியிட்டார் கதிரை சரிந்தது மிகப்பெரிய விடயமா எமது வீடுகளிலும் கதிரைகள் சரிந்த சம்பவங்கள் இடம்பெற்றன அப்படியென்றால் கணவன் மனைவியிடையே பிரச்சனை ஏற்பட வேண்டும் தானே அவை பொய்க் கதைகள் முட்டாள்தனமான விடயங்களை கைவிட வேண்டுமென நான் அறிவுரை வழங்குகிறேன்